إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹு தாலா எங்கள் மீது இறக்கப்பட்டதன் காரணமாக அல்லாஹு தாலா அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் எங்களுக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இழிவு சூழ்ந்த முகங்கள் நம்முடைய இன்றைய உரையினுடைய தலைப்பு. இழிவு சூழ்ந்த முகங்கள். நாம் சென்ற வாரம் ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கும் வரை என்ற தலைப்பை பார்த்தோம். ஒரு அடிப்படையில் இது அதனுடைய தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். இழிவு சூழ்ந்த முகங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த தலைப்பு குர்ஆன் 5-6 இடங்களிலே இந்த வார்த்தையை நேரடியாக குறிப்பிடுகிறது. 5-6 மேற்பட்ட இடங்கள்ல அந்த குர்ஆனுடைய வசனங்களை வைத்துத்தான் நாம் இந்த தலைப்புகளை தெரிவு செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இழிவு சூழ்ந்த முகங்கள் என்று சொல்கின்ற பொழுது நம்ம எல்லோருக்கும் அது என்ன, யார் இந்த உலகத்தில் யாருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது, அல்லது மறுமையில் யாருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது, இழிவு சூழ்ந்திருக்கின்ற அந்த நிலை எப்படி இருக்கும் என்றெல்லாம் நாம் யோசிச்சிருப்போம், சிந்தித்திருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இழிவு சூழ்ந்த முகங்களினுடைய அந்த அகோர காட்சியையும் இந்த உலகத்திலே அந்த முகத்தை உடைய மனிதர்கள் என்ன விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே மிக அழகாக சொல்கின்றான். எனவே அந்த விடயங்களை எல்லாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து அல்லாஹை நோக்கியதாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை நாம் இலக்காக கொண்டிருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் அறிந்த ஒரு அத்தியாயம் சூரா அபஸ். அல்லாஹு தஆலா அதிலே கடைசி பகுதியிலே கியாமத்துடைய காட்சி சொல்கின்றான். அபி لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة وَوُجُوهٌ يَوْمَئِذٍ عَلَيْهَا غَبَرَةٌ تَرْهَقُهَا قَتَرًا أُولَئِكَ هُمُ الْكَفَرَةُ الْفَجَرَةُ. الله மிக அற்புதமாக அந்த கியாமத்துடைய காட்சியை சொல்கின்றான். فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ, பெரும் சப்தம் வந்துவிட்டால், பெரும் சப்தம் ஒலிக்கின்ற அந்த மர்மையுடைய காட்சியை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். ஃபர்ர யஃபிர்ரு என்றால் அவன் மிக வேகமாக விரண்டு ஓடுவான். அஹி வஸாஹிபதிஹி வபனி,
உம்மிஹி வ அபீ வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனி. அப்ப அல்லாஹ் தஆலா அப்ப குடும்ப உறவுகளில் பிரதானமானவற்றை எல்லாம் சொல்லினான். ஃஇதா ஜாஅதி ஸாஹா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ. சகோதரனை விட்டு இரண்டு ஓடுவான், அவனுடைய தாய் தந்தை, உம்மா வாப்பாவை விட்டும் விரண்டு ஓடுவான். வசாஹிபத்திஹி வபனி, அவனுடைய மனைவி பிள்ளைகள் மக்களை விட்டும் விரண்டு ஓடுவான். அப்ப அல்லாஹ் அதை சொல்லி போட்டு சொல்றான், லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷானு யுக்னி. அந்த நாளில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அடுத்த மனிதர்களை விட்டும் தூரமாகுவதற்கு, தன்னைத்தான் பார்த்துக் கொள்வதற்கு தனக்கென்று சில வேலைகள் இருக்கும். அடுத்தவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க, நான் என்னை மட்டும்தான் பார்ப்பேன், நீங்க உங்களை மட்டும்தான் பார்ப்பீங்க. இந்த உலகத்துல நீங்க எப்படி அந்நியோன்யமாக அன்பாக வாழ்ந்தாலும், அந்த மறுமையுடைய நாளிலே யாருடைய உறவும் சொந்தமும் பந்தமும் யாருக்கும் உதவி செய்யாது. அப்ப அப்படி விரண்டோடக்கூடிய நிலையை ஏன் அல்லாஹ் இந்த உறவுகளை சொல்கிறான் என்றால், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தாய், தன்னுடைய உம்மா, தன்னுடைய வாப்பா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, இவர்களோடு தான் மிக நெருக்கமாக இருப்பான். இவர்களை விட்டு அவன் விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் வாழ்ந்தவர்கள், அயலவர்கள், சிறு பிராயத்தில் இருந்த நட்பு கொண்டவர்கள், இவர்களையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் இதை அப்படி சொல்கிறான், சொல்லிவிட்டு சொல்றான், மனைவி வந்தால் கணவன் விரண்டு ஓடுவான், கணவன் வந்தால் மனைவி விரண்டு ஓடுவாள். அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், அந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் அதை சொல்லி போட சொன்னான், அந்நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டு மறுமலர்ச்சியோடு இருக்கும், வாஹிக்கத்தும் முஸ்தபிஷ்யரா, சிரித்து கொண்டிருக்கும் நன்மாராயம் பெற்ற முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும் அந்நாளில் சில முகங்கள் அப்படி இருக்கும், வாஹிக்கத்தும் முஸ்தபிஷ்யரா. அதை சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்றான், இன்னும் சில முகங்கள் இருக்கும், அந்த முகங்களில் புழுதி படிந்திருக்கும். அப்ப அந்த மறுமையில காட்சி அல்ல எப்படி விவரமாக சொல்லி தருகிறான், நாளை மறுமையுடைய நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும், சிரித்துக் கொண்டிருக்கும், புன்முறுவலோடு இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அதை பார்த்தாலே சந்தோஷம் தெரியும். அதெல்லாம் சொல்றான், உஜுஹுயௌமைதி முஸ்ஃபிரா வாஹிகதும் முஸ்தபிஷ்யரா வஉஜூஹுயௌமைதின் அலைஹா கபரா. சில முகங்கள் அந்த முகங்களில் புழுதி படிந்திருக்கும், தர்ஹபுஹா கதரா, அந்த முகங்களை கருமையும் இழிவும் சூழ்ந்திருக்கும், இழிவு சூழ்ந்த முகங்கள். அப்ப அந்த கருமை, அந்த கதரா என்பதற்கு தஃப்ஸீர்ல ரெண்டு கருத்துக்களை பார்க்கலாம், ரெண்டு பல கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று சவாத், முகத்தில் இருக்கின்ற கருமை தெரியும், கருத்த கண்ணம் கரே ரெண்டு சில முகங்கள் இருக்கும், அந்த முகத்தில் புழுதி படிந்திருக்கும், அந்த முகம் இழிவானதாக இருக்கும். அவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, உலாஇகஹுமுல் கஃபரதுல் ஃபஜரா, அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் ஃபஜரா பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்ப என்னென்ன பாவங்களை அவர்கள் செய்தார்கள், அல்லாஹ் அதை பல வசனங்களை தெளிவுபடுத்துறான். அப்ப எனவே இந்த அத்தியாயத்தில் இருந்து இந்த தர்ஹபுஹா கதரா, இழிவும் கருமையும் சூழ்ந்திருக்கக்கூடிய முகங்கள், அந்த முகங்கள் அது உண்மையான இழிவை நாளை வறுமையிலே சந்தித்து அப்படியே இழிவாகி போய் கூனி குறுகி போய் இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர்கள் யார் தெரியுமா, உலாஇகஹுமுல் கஃபரதுல் ஃபஜரா, அவர்கள் காபிர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். இந்த நிராகரிப்பு பல வடிவங்களில் வரும், ஃபஜரா பாவிகள், பாவங்கள் செய்தார்கள். அப்ப இது ஒரு விஷயம். அப்ப இந்த வசனங்களில் இருந்து நாளை இழிவு சூழ்ந்திருக்கக்கூடிய முகங்களின் தன்மையை அல்லாஹ் இன்னும் சில இடங்களிலே சொல்கின்ற பொழுது தெளிவாகவே காரணத்தை சொல்கிறான்.
وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية هل أتاك حديث الغاشية நபியே காஷியா சூழ்ந்து கொள்ளக்கூடிய மூடிக்கொள்ளக்கூடிய அந்த கியாமத்தினாலுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? அப்ப அல்லாஹ் அங்க சொல்றான், கியாமத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். இங்க எப்படி சொல்றான்? ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த மறுமை நாளுடைய காட்சி நபியே, அந்த செய்தி உங்களுக்கு வந்ததா? ஹதீஸுல் காஷியா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்நாளில் சில முகங்கள், அந்நாளில் சில முகங்கள் இழிவுபட்டதாக இருக்கும், இழிவு சூழ்ந்ததாக இருக்கும், இழிவால் சூழப்பட்டதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அந்நாளில் சில முகங்கள் இழிவு சூழ்ந்ததாக, இழிவு இழிவு தன்மேல் ஒரு அசிங்கம் இருப்பதை உணர்ந்து கொள்ளும். அதுதான் உண்மையான நிலை. அப்ப அந்த மனிதன் யார் என்றால், அல்லாஹ் அடுத்து சொல்றான், ஆமில அமல் செய்து கொண்டுதான் இருந்தது. நாசிபா தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொல்லின பொழுது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஆமிலத்துன் நாசிபாக்கு நசாராக்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி, நன்மை என்று எண்ணிக்கொண்டு செய்த நூதன செயல்பாடுகள், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், அவங்க நன்மை தான் நினைச்சிருப்பாங்க. இது ஒரு அடிப்படை பண்பு நாளை மறுமையில் இழிவுபடுத்தப்படுவதற்கு. நாளை மறுமையிலே ஒரு மனிதன் இழிவுபடுத்தப்படுவான். காரணத்தை அல்லாஹ் அங்க சொல்றான், அல்லாஹ் மறுத்தவர்கள் நரகத்துக்கு போறது என்பது அது இயல்பான ஒன்றுதான். ஆனால் இங்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹு தஆலா சொல்லினான், அவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அமல் செய்வார்கள் ஆமிலா, ஆனா அதுல உறுதியாகவும் இருப்பார்கள், ஆனா அதுக்கு ஆதாரத்தை பார்க்க மாட்டார்கள். இது சரியா பிழையா, இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததா இல்லையா? அப்ப அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அந்த இழிவுபடுறதுக்கான அடிப்படை அல்லாஹ் குஃப்ரையும் பாவத்தையும் நிராகரிப்பையும், அல்லாஹ் பாவத்தையும் பொதுப்படையாக அபசையில் அல்லாஹ் சொல்றான். இங்கு சில பாவங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். சூரா காசியாவில் சொல்லப்படுற இந்த விடயம், இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தால் செல்கின்ற பொழுது ஒரு பாதிரியார், கிறிஸ்தவ பாதிரி ஒரு வணங்கி கொண்டிருக்கிறார். வணங்கி கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு வணங்குறார். அப்ப பார்த்துட்டு அழுதாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லா நீங்க அமீர் முஃமினின் அவர்களே ஏன் அழுகிறீங்க? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆமிலத்து நாசிபா, கஷ்டப்பட்டு அமல் செய்யறாங்க, தஸ்தானாரன் ஹாமியா. அப்ப இந்த செய்தி வந்திருக்கிறது, ஆனால் இதுல பலவீனம் இருக்கிறது, அதனால் அந்த செய்தியை சொல்ல இல்லை, ஞாபகப்படுத்திட்டு போறேன். இந்த மாதிரி கருத்தையும் சில அறிஞர்கள் இதை வைத்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தியில பலவீனம் இருக்கிறது. எனவே தெளிவாக தஃப்ஸீர்ல வருது, நீங்க அமல் செய்வீங்க, அமலுக்கு எந்த ஆதாரத்தையும் பார்க்க மாட்டீர்கள், அடிப்படை இல்லாம செய்வாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாம் யோசிப்போம், மகரிபில் இந்த இஷா வரைக்கு 10 ரக்கா தொழுங்க, அதுக்கு பேர் சவ்வாபின், அல்லது 15 ரக்கா தொழுங்க, 8 ரக்கா தொழுங்க, அதுக்கு ஒரு எண்ணிக்கை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களா? அப்படி ஒரு தொழுகை இருக்கிறதாண்டா இல்லை. ஆனா நம்ம வளமையா மஹரிப்ல இருந்து இஷா வரைக்கும் இதை தொழுதே வருவோம், கஷ்டப்பட்டு அமல் செய்வோம். ஆனால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராதது, மார்க்கத்தை நீங்க கொஞ்சம் கூட பார்க்க இல்லை. எனவே ஆமிலத்து நாசிபா, இந்த ஒரு நூதன செயல்பாடுகளை எல்லாவிடத்துல கொண்டு போற நேரம் உங்களோட முகம் இழிவுபட்டிருக்கும். யார் விதாத்துக்களோடு, மூட நம்பிக்கைகளோடு, சடங்கு சம்பிரதாயங்களோடு யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார்களோ அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். யார் நன்மை என்று தீமையை எடுத்து செயல்படுத்துகிறார்களோ, வழிகேடுகளை எடுத்து செயல்படுகிறார்களோ அவர்கள் நாளையிலே இழிவுபட்டிருப்பார்கள். அல்லாஹ் இதை தெளிவாகவே சொல்கிறான். இதில் விதத்தான விஷயங்கள், மூட நம்பிக்கைகள், மாற்று மதத்தவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஒப்பாகக்கூடிய விஷயங்கள் கஷ்டப்பட்டு செய்வோம். ஒரு 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 நிகழ்வை எடுத்துக்கொண்டால், ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை எல்லாம் நாம் இஸ்லாம் என்ற போர்வையில், இஸ்லாம் என்ற போர்வையில் அதை ரொம்ப அலட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலை நாம் கொண்டு வருவோம். அது திருமண நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஏனைய குடும்ப உறவுகள் ஏற்படுற நிகழ்வுகளாக இருக்கலாம்,
அல்லது ஒருவர் மரணிச்சு அதுக்கு பின்னால நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கலாம். அப்ப அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத விஷயங்களை எல்லாம் யார் வாழ்க்கையிலே எடுத்து செயல்படுத்துவார்களோ அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் இந்த உலகத்துல. அதை சொல்றவங்களை இழிவுபடுத்துவார்கள், இப்படி செய்யாதீங்க பிள்ளைண்டா, இல்ல இது நாங்க செய்யத்தான் வேணும், குர்ஆன் ஓதுறது தப்பா, நாங்க இப்படி செய்யறது தப்பா, அமல் தானே செய்யறோம். இந்த அமலை உங்களுக்கு சொல்லித் தருவது யார்? உங்களோட மூதாதையர்களா, உங்களோட தாய் தந்தையர்களா, அல்லது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமா? இந்த மார்க்கத்திலே தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை திணிப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்படி ஒருவர் நுழைத்து விட்டு இதுதான் மார்க்கம் என்று செயல்படுகின்ற பொழுது அவர் இந்த உலகத்திலே மக்களால் கௌரவிக்கப்படலாம், ஆனால் அல்லாஹுவால் அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். நான் சொன்னேன், நான் குர்ஆன் வசனத்துக்குரிய கருத்து தான் சொல்றேன். அப்ப எனவே நாம் இதுல தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நான் இஸ்லாத்தை தான் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி சமாதிகளில் போய் நாம் சஜிதாக வைத்து சிரம்பணிந்தால், சுஜூது செய்தால், அல்லாஹுக்கு இணையாக ஒன்றை வைத்து விடுகிறோம். அப்ப எனவே நாம் இதை ஒரு பெரிய வணக்கமாக வாரத்தில் ஒரு முறை நாம் இதை செய்து செய்து, அல்லது மாதத்தில் ஒரு முறை இதை செய்து செய்து நாம் அல்லாஹுவை நெருங்க நினைக்கிறோம், ஆனால் என்னுடைய முகம் நாளை வறுமையிலே இழிவுபடுத்தப்படும் என்பதை உணராமல் செய்கிறோம். இந்த உலகத்துல வேண்டா பார்க்கிறவங்களுக்கு நீங்க இபாதத்தை அதிகமா செய்யுங்க, நல்ல இபாதத்தாளி என்று சொல்வார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத எந்த ஒரு வணக்கத்தை யார் புதிதாக உருவாக்கி செய்கிறார்களோ, அதை யார் தோற்றுவிக்கிறார்களோ, அவர்கள் எந்த தோற்றத்தில் இருந்தாலும் சரி, எந்த உருவத்தில் இருந்தாலும் சரி, எந்த அளவு மக்களால் மதிக்கப்பட்டாலும் சரி, கௌரவிக்கப்பட்டாலும் சரி, அல்ல நேரடியா சொல்றான். என்றால் உலகத்துல நீங்க பாவம் செய்றீங்க என்பது அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய குற்றம் தான், ஆனால் என்னுடைய மார்க்கத்தில் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை நுழைவிப்பது என்பது என்னோடு நீங்க போட்டிக்கு வர்றது, சவால் விடுறதுக்கு சமமான விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க மார்க்கத்தை நாங்களாக உருவாக்கி செயல்படுத்துறது, நாங்களாக கற்பனையில் நினைச்சு கொண்டு மார்க்கத்தை அமல்படுத்துவது என்பது அதிலே மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை சொல்கிறான், உஜூஹு யௌம இதின் ஹாஷியா, இழிவுபட்டதாக இருக்கும், இழிவுபடுத்தப்பட்டிருக்கும், இழிவு சூழ்ந்திருக்கும். அது ஆமிலத்து நாசிபா, நேரடி அல்லாஹ் சொல்றான், தஸ்லா நாரன் ஹாமியா, நரகத்துக்குள்ள அது போகும், நரகத்துக்குள்ள நுழையும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த இழிவுபடுத்தப்பட்ட முகங்கள், இழிவுபடுத்தப்பட்டவர்கள், நாம் என்ன நினைப்போம்? இந்த உலகத்தில் நம்ம எப்படியோ பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் நல்லா அமல் செஞ்சு இபாதத்தாளின்னு பேர் எடுத்துட்டு போகணும், என்னை பார்க்குறவங்க நாலு பேர் நல்ல இபாதத்தாளின்னு சொல்லணும் என்று நாம் நினைத்தால், இந்த உலகத்தில் உங்களுக்கு கண்ணியம் கிடைக்குமோ கிடைக்காதோ அது நமக்கு தெரியாது, ஆனால் மறுமையிலே நிச்சயம் ஒளிவு இருக்கிறது, நிச்சயம் ஒளிபடுத்தப்படுவீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். அதிலே நாம் கரிசனையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் சில இடங்களில் இன்னும் ஒரு இடத்தை அல்லாஹ் சொல்றான், இழிவுபடுத்தப்படுவார்கள். எப்படி இழிவுபடுத்தப்படுவார்கள்? யௌமை யுக்ஷஃபு அன்ஸாகிம் வயுதஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்தத்யூன் ஹாஷியதன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூதி வஹும் ஸாலிமூன். அல்லாஹு தஆலா சூரா அல்கலம், நூன் வல் கலம் யௌமா யஸ்ரூன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறான். யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின், நாளை மறுமையுடைய நாளை அல்லாஹு தஆலா தன்னுடைய கெண்டைக்கால் பகுதியினுடைய அந்த திரையை அல்லாஹ் அகற்றுவான். இதுக்கு பிதாத்துவாதிகள், அகீதாவில் வழிதவறியவர்கள் வேறு வேறு விளக்கங்கள் சொல்லுவாங்க. இது சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய தெளிவான அறிவிப்பு. அல்லாஹ் யுக்ஷஃப் அன் ஸாக், குர்ஆன்ல யுக்ஷஃப் அன் ஸாக்னு வருது. ஸாக் இஸ் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஸாக், கெண்டைக்கால் பகுதியுடைய திரையை அகற்றுவான் என்று தெளிவாக புகாரில் வருது. இந்த குர்ஆன் விஷயம் அதுதான் சொல்லுது. சிலவங்க கஷ்டங்களை நீக்குவான் என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள், அப்படின்னு சில அஞ்சல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நேரடியாக வந்தது நேரடியாக சொல்ல வேண்டும். இது அஹ்லு சுன்னாவுடைய அகீதா. அல்லாஹ் யௌம யுக்ஷஃபு அன் ஸாகிம் வயுதஊன், கெண்டைக்கால் பாதனுடைய திரையை அல்லாஹு தஆலா அகற்றுகின்ற பொழுது சுஜூது செய்யும்படி மக்கள் வேண்டிக் கொள்ளப்படுவார்கள். சுஜூது செய்யும்படி
மக்கள் அழைப்பு விடுக்கப்படுவார்கள். யௌம யுக்ஷஃபு அன் சாக்கிம் வ யுதஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்தத்யூன். ஆனால் சுஜூத் செய்ய அங்கு மறுமை நாளில் அழைக்கப்படும் சிலர் சுஜூத் செய்ய முடியாத நிலையில் இருப்பார்கள். அதில் ரெண்டு வகையினர் இருப்பார்கள். எப்படி என்றால், ஒன்று மூமின்கள் அல்லாஹ் தன்னுடைய அந்த திரையை அகற்றுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த கெண்டைக்கால் பகுதி தெரிகின்ற பொழுது, மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சஜிதாவிலே விழுவார்கள் என்று தெளிவாக ஹதீஸ் வருது புகாரில. 49:19 எடுத்து பாருங்க புகாரில. 20 அப்படி 49:20. அப்ப அப்படி மூமினான ஆண்கள் பெண்கள் சஜிதாவிலே விழுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எந்த அல்லாஹுவை கண்ணால் பார்ப்பது சொர்க்கத்திலே இருக்கிற மிக மிக பெரிய இன்பமோ அந்த ஒரு இன்பத்தை அல்லாஹ் கொடுக்கிற ஆரம்ப நிலை. அப்படியே மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சஜிதாவிலே விழுவார்கள். அப்ப சிலர் சஜிதாவில் விழ நினைப்பார்கள், விழுவதற்கு முயற்சிப்பார்கள், ஆனா அவர்கள் அப்படியே கட்டைகள் போல் இருப்பார்கள், குனிய முடியாமல் இருப்பார்கள். சில மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சுஜூதில் விழுந்துருவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா முயற்சிப்பாங்க, ஆனா கட்டைகள் போல் இருப்பாங்க, குனியவே முடியாது. யார் அவர்கள்? சுப்ஹானல்லாஹ். ரெண்டு வகையினர். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது தஃப்ஸீருல் குர்ஆனில் அதீமிலே, அவர்கள் சஜதா செய்ய செல்லுகின்ற பொழுது குனிய பாப்பாங்க, கீழே பின்னால விழுவாங்க. மூமின்கள் முன்னால விழுவாங்க அல்லாஹ்வுக்கு சஜதா செய்யறதுக்கு, இவர்கள் பின்னால விழுவாங்க. இவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள். அல்லாஹ் அதை அடுத்த வசனத்தில் சொல்றான். யார் தெரியுமா? அவர்களால் சக்தி பெற முடியாது. ஹாஷியதன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா وَقَدْ كَانُوا يُدْعَوْنَ إِلَى السُّجُودِ وَهُمْ سَالِمُونَ. அவர்கள் இந்த உலகத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்த பொழுது, நிம்மதியாக வாழ்ந்த பொழுது, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்டது, ஆனால் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. அப்ப தொழாதவர்கள் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், தஃப்ஸீர்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாதவர்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தஃப்ஸீர்ல எழுதுகிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீர் குர்துபியில சாயித் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாயித் இப்னு ஜுபைர் யாரு? அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு மாணவர். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு மாணவர் சாயித் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு சொல்றாங்க, யாருண்டா இவங்க? அல்லாஹ்வுடைய அழைப்பு கேட்டு, ஹையா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹுடைய அழைப்பு கேட்டு அந்த அழைப்புக்கு விடை கொடுக்காதவர்கள், அந்த அழைப்புக்கு விடை கொடுக்காதவர்கள், அல்லாஹ்க்கு பதில் சொல்லாதவர்கள், தொழாதவர்கள். அப்ப இந்த உலகத்தில தொழாமல் இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில மூமின்கள் சஜதா செய்யும் பொழுது அவர்களால் சஜதா செய்ய முடியாது. இரண்டாவது ஒரு கூட்டம் ஹதீஸில் வருகிறது, பேருக்கும் புகழுக்கும் சஜதா செய்தவர்கள். நான் தொழுவதன் மூலமாக, நான் இபாதத் செய்வதன் மூலமாக, நான் வணங்குவதன் மூலமாக நாலு பேர் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும், அல்லது ஏதோ பாராட்டுக்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது யாரும் ஏதாவது என்னை பத்தி சொல்லிடுவாங்க பேசிடுவாங்க என்பதற்காக யாரெல்லாம் தொழுதார்களோ, பிறருக்கு காண்பிக்க யார் தொழுதார்களோ, இவர்கள் நாளை மறுமையிலே சஜதா செய்ய நினைப்பார்கள், ஆனால் அவர்களால் சஜதா செய்ய முடியாது, பின்னால விழுவான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இவர்கள் யார் தெரியுமா? ஹாஷியதன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் இழிவான நிலையிலே கீழ் நோக்கி இருக்கும், அவர்களுடைய முகத்தை அவர்களை இழிவு சூழ்ந்திருக்கும். எடுத்து பாருங்க, ஹாஷியதன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, அந்த இழிவு சூழ்வதற்கு காரணம் என்ன? சுஜூதி, அவர்கள் தொழுகையின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள், தொழுகையின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் அதற்கு
உலகத்தில் பதில் கொடுக்கவில்லை. நாளை மறுமையிலே ரப்புக்கு முன்னால அவர்களால் ஒரு பொழுதும் சஜ்தா செய்ய முடியாது. அந்த ஒரு இழிவான நிலை, மிகப்பெரிய இழிவு. அந்த முகங்கள் கூணி குறுகி போயிருக்கும். அந்த முகத்திலே இழிவு தெரியும், அந்த முகத்திலே கருமை தெரியும். சுபஹானல்லாஹ். யாரெல்லாம் நாங்க தொலை இல்ல, இபாதத்தோட தொடர்பு இல்ல, தொழுகையில பேணுதல் இல்லைன்னு சொன்னா, நாங்க நினைச்சிடணும் நாளை மறுமையில் நான் இழிவுபடுத்தப்படுவேன். நாளை மறுமையில் என்னுடைய முகம் கருமை நிறைந்ததாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் வர இழிவுகளை நாங்கள் இழிவா நினைக்கிறோம், மறுமையில இழிவை இழிவாக நினைப்பதில்லை. இந்த உலகத்தில் ஒருவருடைய வீட்டுக்கு போறீங்க, அவர் மதிக்கிறாரு, ரெஸ்பெக்ட் பண்றாருண்டா, சந்தோஷப்படுறீங்க. அதே அவர் கொஞ்சம் உங்களோட அவமரியாதையோடு நடந்து கொண்டால், உடனே முகத்தை சுருக்கி கொண்டு என்ன சொல்கிறீர்கள், என்ன சொல்கிறோம், அவர் என்ன அவமதித்து விட்டார். அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு முக்கியமான 10 பேரை கூப்பிட்டாரு, நீங்கள் அந்த லிஸ்ட்ல ஒரு ஆள் தான், உங்களை மறந்து விட்டுட்டாருண்டா, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன அவமதித்து விட்டார், இழிவுபடுத்தி விட்டார். அல்லது நீங்க ஒரு பெரிய அந்தஸ்துக்குரியவர், உங்களோட சமதரத்தில் இருக்கக்கூடியவர்களை முன் வரிசையிலே அவர் இருப்பாட்டிருக்கிற அமர வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஏதோ 3வது வரிசையை தந்துட்டாருண்டா, என்னை கூப்பிட்டு இழிவுபடுத்திட்டாரு, என்னை கூப்பிட்டு அவமதிச்சிட்டாரு, என்னை கூப்பிட்டு அழைத்து விட்டு என்னுடைய முகத்துல கரிய பூசிட்டாருன்னு சொல்றோம். இதை வச்சு நாங்க பார்க்கிறோம், இந்த உலகத்திலே நாம் இதையெல்லாம் இழிவாக பார்க்கிறோம், இதையெல்லாம் அவமரியாதையாக பார்க்கிறோம், இதையெல்லாம் அகௌரவமாக பார்க்கிறோம். ஆனால் நாளை மறுமையிலே நாம் யாரை உயிருக்குயிராக நேசிக்கிறோமோ, எந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாராவது ஒரு அபகீர்த்தியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால், உடனே கொதித்தெழுகிறோமோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில், யாரை நாங்கள் நேசிக்கிறோமோ, அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் அலியும் தல்ஹாவும் ஹந்தலாவும் ஸுபைரும் முக்காஷாவும் சாயித் இப்னு ஸைத் முஆத் இப்னு ஜபல் காபிர் மாலிக் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சுஜூது செய்ய நினைப்பார் நினைப்பார், ஆனா அப்படியே பின்னாடி விழுவார். இந்த நிலை வந்து விட்டால் இதை விட வேறு என்ன இழிவு இருக்கிறது சோதர்களே? எந்த ரசூலுல்லாவை உயிருக்குயிராக மூச்சுக்கு 300 தடவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி துதிபாடுகிறோமோ, அவருடைய பெயரை கேட்டால் செலவாத்து சொல்கிறோமோ, அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு இழிவு வந்துவிடக் கூடாது என்று ஒருவர் நினைத்தால், இந்த உலகத்தில் அவர் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்லாமல் இருக்க மாட்டார். தொழுகையை அவர் ஒரு பொழுதும் விட மாட்டார், தொழுகையை வாழ்க்கையிலே பேணிக் கொள்வார். அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்திலே தெரிகின்ற இழிவுதான் உண்மையான இழிவு, நாளை மறுமையிலே அந்த இழிவை நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றால், நிச்சயமாக அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க யார பெருசா நினைச்சோமோ, யார நேசிக்கிறது ஈமான் சொன்னோமோ, அவர்களுக்கு முன்னால் நாம் இழிவுபடுத்தப்படுவோம். அப்ப எனவே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாளை மறுமையில இழிவுபடுத்தப்படுகின்ற ஒரு மெத்தடு தான் மூமின்கள் சஜ்தா செய்யும் பொழுது முனாஃபிக்குகளும் நடித்தவர்களும் அல்லாஹுடைய கடமைகளை பாழ்படுத்தியவர்களும் சஜ்தா செய்ய முடியாமல் அப்படியே கட்டைகளை போன்று நிற்கின்ற அந்த நிலையை அல்லாஹ் சொல்கின்றான், இழிவு சூழ்ந்திருக்கும். ஹாஷியதன் அபுசாரஹும், அங்க வுஜூஹு யௌமைதின் ஹாஷியா, இங்க அல்லாஹ் சொல்றான் ஹாஷியதன் அபுசாரஹும் தர்ஹகுஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு விடயம். அப்ப நாளை மறுமையில் நான் இழிவில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை பேணுதலாக இருக்க வேண்டும், என்னுடைய கணவனுடைய தொழுகை சீராக இருக்க வேண்டும், என்னுடைய மனைவியுடைய தொழுகை சீராக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல கணவன் மனைவியை பிரிஞ்சா, மனைவி கணவனை பிரிஞ்சா எவ்வளவு ஒரு வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, உணர்வுகளினுடைய அதாவது உறவுகளினுடைய பிரிவு உணர்விலே ஒரு வலியை ஏற்படுத்தும். பிள்ளை பிரிந்தால், மகன் பிரிந்து போனால், ஆனால் அவர்கள் பிரிந்து செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த உணர்வும் வலியும், நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது நாளை மறுமையிலே அவர்கள் எங்களை பிரிந்து விட்டால், இந்த உலகத்திலேயே நாம் அதை யோசிக்கணும், நாளை மறுமையில் உன்னுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ இழிவுபடுத்தப்பட்டால், சுபஹானல்லாஹ், அந்த இழிவு எங்களால் தாங்க முடியுமா? இந்த உலகத்தில் இருந்து நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்லும் பொழுது, இன்னும் சில மக்களுடைய முகங்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கும், இந்த பட்டியலுடைய இந்த பட்டியலை
நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க பார்க்கும் பொழுது நான் இதுல எந்த பட்டியல என்னுடைய குற்றம் தவறு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நானும் தான் நீங்களும் தான். சரி, நான் முதலாவது இழிப்படுத்தப்படுவேனா என்ற கேள்வியை கேட்டு நான் தப்பிவிட்டேன் என்று நாங்கள் முழு மனசோட திருப்தி அடைய முடியாது. தப்பிப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ் தௌஃபிக் செய்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். இல்லை, நான் தொழுகையில் பொழுபோக்காக இருக்கிறேன், நான் வழிபாட்டிலே நூதன அனுஷ்டானங்களிலே ஈடுபடுகிறேன், எந்த ஒரு விடயத்தை உலகத்துடைய விஷயங்கள்ல நான் கொடுக்குற முக்கியத்துவம் மறுமையில் விஷயத்தை கொடுக்கிறீர்கள் என்று யாராவது நீங்க இருந்தால் நாம் அதை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அதே போலதான் அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தான், வல்லதீன கஸபு ஸய்யிஆதி ஜஸாஉ ஸய்யிஅத்தின் பிமிஸ்லிஹா வதர்ஹகுஹும் தில்லா மாலஹும் மினல்லாஹி மின் ஆஸிம் கஅன்னமா உஷியத் வுஜூஹுஹும் கிதஅம் மினல் லைலி முஸ்லிமா உலாயிகா அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபியா காலிதூன். அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தான், இவர்களுடைய முகங்களில் இழிவு சூழ்ந்திருக்கும். யார் தெரியுமா? வல்லதீன கஸபு ஸய்யிஆத், யார் பாவங்களை தொடர்ந்து செஞ்சு வாராங்களோ, பாவங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்தவைகள் பாவங்களை யார் செய்கிறார்களோ, வல்லதீன கஸபு ஸய்யிஆத், பாவங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பாவங்களை சம்பாதிக்கிறது, நன்மையை சம்பாதிக்கிறது போல பாவங்களை யார் யார் சம்பாதிக்கிறார்களோ அதே போல நாங்கள் குற்றத்தை நாள மறுமையில அந்த குற்றத்துக்கு பாரமா தண்டனையை கொடுப்போம். நன்மை வந்தா நன்மைக்கு அல்லாஹ் பன்மடங்காக நன்மையை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுத்து அலங்கரிப்பான். நீங்க பாவத்தோட வந்தீங்கன்னா, தவறுகள் குற்றம் குறைகளோட வந்தால், பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடாது. மனிதன் அடிப்படையிலே தவறுகள் செய்தால் தௌபா செய்து விட வேண்டும், குற்றங்கள் புரிந்தால் இஸ்திஃபார் செய்து விட வேண்டும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்தோம் என்றால் தப்பித்து விடலாம். தொடர்ந்து பாவத்திலே ஊறி போய் தௌபாவுடைய வாசல் அது திறக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்ளாமல் பாவம் செய்து செய்திருந்தால், அல்லாஹ் சொல்றான், ஜஸா உசையாத்தின் விமிஸ்லிஹா, நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த பாவிகளை தண்டனை கொடுத்து அல்லாஹுத்தாலா அவனை எப்படி இழிவுபடுத்துவான் என்றால், அவனுக்குரிய குற்றத்துக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்து வத்தர்ஹகும் தில்லா, தில்லா தில்லாண்டா என்ன, இழிவு, வத்தர்ஹகும் தில்லா, அவர்களை இழிவு சூழ்ந்திருக்கின்ற நிலையிலே அந்த மனிதன் இருப்பான். பாவம் செய்தார் உலகத்துல எப்படி என்று சொன்னா, மனைவிக்கு தெரியாது தான் செய்யற பாவம், பிள்ளைகளுக்கு தெரியாது, உம்மா பாப்பாவுக்கு தெரியாது, ஆனா பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லது வியாபாரத்திலே ஹராமான வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள், ஹராமான முறையிலே பொய் சொல்லி ஏமாத்தி களவெடுத்தார்கள், குடும்ப உறவுகளிலே தகாத உறவுகள் வைத்திருந்தார்கள், பொய் பேசினார்கள், மக்களை அவமதித்தார்கள், ஏளனம் செய்தார்கள், இப்படியான பாவங்கள் குற்றம் குறைகளை சர்வசாதாரணமா செஞ்சுட்டு வந்தார்கள். இவங்கள் அல்லாஹ் சொல்றான், இதே குற்றத்தை வச்சு நாங்க புடிச்சு அவர்களை தண்டிப்போம், அதே நேரம் அவர்களை அவர்களுடைய முகங்கள் இழிவு சூழ்ந்ததாக இருக்கும், அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். நாளை மறுமையுடைய நாளிலே அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். மாலஹும் மினல்லாஹி மின் ஆஸிம், அல்லாஹ்விடமிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார், யாராலும் பாதுகாக்க முடியாது. மாலஹும் மினல்லாஹி மின் ஆஸிம், எப்படி இருக்கும் அவருடைய முகம் என்றால், கன்னமா உஷியத் வுஜூஹுஹும், அவருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்றால், கிதஅம் மினல் லைலி முஸ்லிமா, இருண்ட இருளினுடைய ஒரு பகுதி அப்படியே அவரை சூழ்ந்து கொண்டதை போன்று அவருடைய முகம் இருக்கும். அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான், நாளைக்கு மறுமையில் இந்த காட்சியை பாருங்க, நான் செஞ்ச பாவத்தில சில விபரீதங்கள், சில பாவங்களை செஞ்சவங்களுக்கு சில தண்டனைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லும் பொழுது அவங்க என்ன பாவம் செஞ்சவங்கன்ட்டு நாளைக்கு மறுமையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த மனைவி என்ன பார்த்து சொல்லுவாள், இன்ன பாவத்தை செஞ்சியே, இந்த கணவர் என்ன பார்த்து சொல்லுவாள், இன்ன பாவத்தை செஞ்சியே, உம்மா பாப்பா சொல்லுவாள், உன்னை எப்படி நினைச்சேன், ஆனா நீ இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறியே என்று சொல்லுகின்ற அளவுக்கு உருவம் அப்படியே கருப்பாக இருக்கும். இருளினுடைய இருளுக்குள் ஒருவர் இருந்தால் கருப்பு முகத்தோடு எப்படி அவருடைய அகோரமான தோற்றம் தெரியுமோ அது போன்று அவர்கள் இருப்பார்கள். ஏன், தனிமையில் பாவம், சிந்தித்தால் பாவம், வணக்க வழிபாடுகளில் இன்பம் இல்லை, அல்லாஹ்வுடைய பேச்சுக்களில் இன்பம் இல்லை, வாழ்க்கையே கதிதான் என்று வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் நரகவாதிகள். எல்லாத்தையுமே உலகத்தை வச்சே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. நான் இந்த நேரத்தில்
இதை செஞ்சா எனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் என்று பார்க்கிற நாம், நான் கடையை மூடிட்டு நான் தொழுகைக்கு போகணும், அல்லது குடும்ப உறவுகள் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம், நாளை மறுமையில் இவர்களே எங்களுக்கு வந்து நாளைக்கு மறுமையில் எங்களை விட்டு விரண்டு விடுவார்களே என்ற எண்ணத்தை எடுத்துட்டு பள்ளிக்குள்ள போனோம் என்றா, விவாதத்துக்குள்ள போனோம் என்றால் நாங்கள் தப்பிச்சிடலாம். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் செய்த பாவங்கள், குற்றங்குறைகள் இவைகள் எல்லாம் நாளை மறுமையில் எங்களுடைய முகத்திலே கருமையை பூசிவிடும். நாங்க சொல்றோமே இல்லையா, இந்த முகத்துல கருப்பு, அதாவது கரிய பூசிடுங்கன்னு சொல்றோம். என்னென்றால், இந்த உலகத்துல ஒரு மனிதனினை அவமதித்தால் அதை நாம் அவமதிப்பாக நினைக்கிறோம். அல்லாஹ் இத்தனை வசனங்களிலே சொல்கிறான், நாளை நீங்கள் வருகின்ற பொழுது நபிமார்கள், எல்லா நபிமார்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாரும் இருக்கின்ற பொழுது யாரையெல்லாம் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டோமோ, எந்த நபியை, இந்த சஹாபாக்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டோமோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை சஜதா செய்து அந்த இலங்கிக் கொண்டிருக்கும் முஸ்ஸிராவாக இருக்கின்ற பொழுது உன்னுடைய முகத்திலே புழுதி படிந்திருந்தால், உன்னுடைய முகத்திலே இழிவு சூழ்ந்திருந்தால், உன்னுடைய முகத்திலே கருமை இருள் அப்படியே படர்ந்திருந்தால், நம்முடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன, உங்களுடைய நிலை என்ன? அன்புக்குரிய சகோதரிகளே, கன்னமா உஃசியத் வுஜூஹுஹும் கித்அம் மினல் லைல் முஸ்லிமா உலாயிகா அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இரு சில மனிதர்கள் நாளை இழிவுபடுத்தப்படுவதற்கு, அந்த முகங்கள் இழிவுபடுத்தப்படுவதற்கு காரணமாக அல்லாஹ் இந்த சில விடயங்களை சொல்கின்றான். இது சூரா அல் அல்லாஹு தஆலா சூரா யூனுஸ்ல சொல்கின்ற விஷயம். அதே போன்றுதான் நாளை மறுமையிலே இழிவு சூழ்ந்த முகம், இழிவுபடுத்தப்பட்ட முகம், இழிவுபடுத்தப்பட்ட மனிதர்கள் சிலர் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அது சூரா அல் மஆரிஜ் அதனுடைய கடைசி வசனமாக சொல்றான். அங்க அல்லாஹ் என்ன சொல்றான், ரெண்டும் ஒரே வாசகம், பின்னால வரதான் மாறுபடுது. காஷியத்தின் அபுசாரும் தர்ஹகும் தில்லாவுக்கு கான யுதாவுன் இல சுஜூத் வஹும் சாலிமூன், சஜதா செய்யாதவர்கள். காஷியத்தின் அபுசாரும் தர்ஹகும் தில்லா தாலிகல் யௌமுல் லதி கான யுஆதுன், சூரத்துல் மஆரிஜினுடைய கடைசி வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், நாளை மறுமை நாளையிலே சில முகங்கள் இழிவுபடுத்தப்பட்டதாக இருக்கும். காஷியத்தின் அபுசாரும் தர்ஹகும் தில்லா தாலிகல் யௌமுல் லதி கான யுஆதுன், எப்படி இருக்கும் என்றால், ஹாஷியாத் அபுசார், அவருடைய பார்வைகள் கூனி குறுகி போயிருக்கும். ஒரு தப்பை செஞ்சிட்டு, ஒரு பாவத்தை செஞ்சிட்டு, எந்த உமாக்கு அது தெரிஞ்சிட்டு, வாப்பாக்கு தெரிஞ்சிட்டு, நான் ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டேன், இந்த பெண்ணோட அப்படி தப்பா நடந்துட்டேன், என் உமா, என் வாப்பா, என் தம்பி தங்கச்சி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் வந்து நிற்கிறேன், அட பாவி நீ இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்ன நாங்க கூனி குறுகி போய் நிற்போம். நாலு பேருக்கு முன்னாடி இந்த இழிவையே தாங்கி கொள்ள முடியாது. சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி, இதெல்லாமே எப்படி இருக்குது, சொல்லும் பொழுதே கஷ்டமா இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த ஒரு நாலு பேருக்கு முன்னாடி, நாளை மறுமையில் அவர்கள் தான் விரண்டு ஓடுவார்கள், அப்படிப்பட்ட நாலு அஞ்சு பேருக்கு முன்னாடி இந்த ஒரு இழிவையே தாங்கி கொள்ளாத மனிதன், நாளை மறுமையில நீ இன்ன இடத்துல என்ன பாவம் செய்தா என்று அல்லாஹ் இழிவுபடுத்த ஆரம்பித்தால், சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு கேவலமாக இருக்கும் சகோதரிகளே. இன்ன பாவத்தை நீ செஞ்ச உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னால் கேட்டு விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? அப்ப இந்த உலகத்திலே ஒரு இழிவை இழிவாக பார்க்கின்ற மனிதன் மறுமையினுடைய இழிவையும் இழிவாக பார்க்க வேண்டும். அந்த இழிவு சாதாரண இழிவல்ல, அந்த இழிவை தொடருவது நரகம். இழிவுபடுத்தப்பட்டு பின்னால் கௌரவப்படுத்தப்பட மாட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டால் நரகத்துக்குள்ளே செல்வார்கள், அல்லாஹ் நாடியவாறு நடக்கும். இந்த உலகத்திலே இழிவுபடுத்தப்பட்டார், தப்பு செஞ்சிட்டார்னா தௌபா இருக்குது. மாயிஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு தவறு செய்தார், தௌபாவை பெற்றுக்கொண்டார். சஹாபாக்களும் சில தவறுகள் செய்தார்கள், அல்லாஹினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில், ஆனால் தௌபாவை பெற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை கௌரவித்தான். ரழியல்லாஹு அன்ஹும் வரதுவான் என்று சொல்கின்றான், இந்த உலகத்தில் இழிவு இழிவல்ல, இழிவை சரி செய்யாமல் வாழ்வதுதான் இழிவு. நாளை மறுமையிலே முகத்தை இழிவு சூழ்ந்திருக்கும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை தர்ஹகுஹும், தர்ஹகுஹும் தில்லா, இழிவு சூழ்ந்திருக்கும். இங்க அல்லாஹ் சொல்றான், சில முகங்கள் கூனி குறுகி போய் கருமை
இழிவுன்னு சொன்னா பார்வை அப்படியே கீழே நோக்கி வெக்கி அப்படியே கூனி குறுகி போயிருப்பார். முகத்துல கருமை அப்படியே கருப்பாக இருக்கும். அந்த இழிவு சூழ்ந்த நிலையிலே அவர் ஒரு பதட்ட நிலையிலே இழிவாக மக்களால் பார்க்கப்படுகின்ற நிலையில் அவர் இருப்பார். அல்லாஹ் அதை சொல்லி போட்டு சொல்றான், ஜாலிகல் யௌமுல் லதீ கானூ யூஆதூன். இந்த மறுமையினால் தான் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட நாள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு அதுக்கு மேல் வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இவங்க எல்லாம் எப்படி நினைச்சு கொண்டாங்க, இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம். அது அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான், சூரத்துல் மாரிஜ்ல நீங்க கடைசி வசனங்களுக்கு மேல போய் பாருங்க, ஃபதர்ஹும் யஹூது வயல்அகு ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதூன். ஃபதர்ஹும், நபி அவர்களை விடுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள். எது வரைக்கும் தெரியுமா? ஃபதர்ஹும் ஹத்தா யஹூது வயல்அகு, வீணான விடயங்களில் அவர்கள் மூழ்கி விடட்டும், விளையாட்டில் அவர்கள் மூழ்கி விடட்டும். கியாமத்தினால் வரும் வரை அப்படியே அவர் இருக்கட்டும், விடுங்க. நாளைக்கு மறுமையில் அவங்களோட முகம் கூனி குறுகி அப்படியே இழிவடைந்த நிலையில் வரும். இந்த உலகத்தில் அவங்க எல்லாத்தையும் விளையாட்டு எடுத்தாங்க. இது இழிவுபடுத்தப்படுவதற்கான அடிப்படை காரணம். மார்க்கத்தை இழிவாக எடுத்தார்கள். எல்லா உலக விவகாரங்களையும் மேல வச்சாங்க, மார்க்கத்தை கீழே வச்சாங்க. வியாபாரமா தொழுகையா? வியாபாரம். மார்க்கமா மனைவியா? மனைவி. மார்க்கமா பிள்ளையா? பிள்ளை. சுன்னாவா பிதாவா? பிதா. அப்ப இப்படி எல்லாத்தையும் வேலை வச்சாங்க. எனக்கு நேரம் என்னுடைய 24 மணித்தியாலத்துல 23 மணித்தியாலம் 24 மணித்தியாலத்திலையும் ஒரு 5-10 நிமிஷம் அல்லாஹ்வுக்கு கொடுக்க தயாரில்லை, மார்க்கத்தை படிக்க தயாரில்லை. ஒரு வாரம் முழுக்க நான் துனியாவுக்காக செலவழிச்சேனே, ஒரு மணித்தியாலம் அல்லாஹ்வுக்காக கொடுத்தேனா? சரி, குர்ஆனை படிக்கிறேன். குர்ஆனை இன்றைய நாள் துறக்க கிடைச்சுதா? நேற்று துவந்தேனா? ரமலானில் மூடி வைத்த எத்தனையோ குர்ஆன்கள் எப்படி நாளை மறுமையில் முகங்களிலே புழுதி படிந்திருக்குமோ அது போன்று புழுதி படிந்திருக்கிறது. அங்க குர்ஆனை இங்கு நீங்கள் புழுதி படர வச்சீர்கள், புழுதியுடைய குர்ஆன் இங்கு இருக்கிறது, நாளை உங்களுடைய முகம் புழுதியால் சூழ்ந்திருக்கும். குர்ஆன் எடுக்க நேரம் இல்லை, குர்ஆன் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஓதுறதுக்கு நேரம் இல்லை, தொழுவதுக்கு நேரம் இல்லை, அல்லாட்ட துவா கேட்கறதுக்கு நேரம் இல்லை. எப்பயுமே பிரச்சனை பிரச்சனை, டென்ஷன். மனைவி பிள்ளைகள், மனைவி பிள்ளைகள், ஒன்று கொண்டு துனியாவுக்கு அடுத்து 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 வேலைகள். அவரை சந்திக்கணும், இவரை சந்திக்கணும், அவரோட பேசணும், இவரோட பேசணும். அப்ப எல்லாம் உங்களை பராக்காக்கி விட்டது, எல்லாம் உங்களை துனியாவை நோக்கி அழைச்சிட்டு போகுது. எது வரைக்கும்? மார்க்கத்தை சொன்னா தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. தொழுங்க பாய், அதெல்லாம் தொழுதுக்கலாம். இப்பதானே 35 வயசு, இப்பதானே 40 வயசு, 60-65, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? தாடி படுத்துக்க போறோம் தொழலாம், 65 வயசு ஆக்க போறோம் தாடி வைக்கலாம், 65 வயசாக்கு பிறகு இவாது செய்யலாம். அப்படியே நினைச்சு ஆரோக்கியத்தை அழித்தோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் மார்க்கத்தை விளையாட்ட அழுத்தோம். நண்பர்களோடு கூடினால் 3 மணித்தியாலம் செல்வதே எமக்கு தெரியாது. அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். உங்களை நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது எது என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்களே, மசலகக்கும் ஃபீ சக்கர், நாம் தொழையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கவில்லை. நாம் தொழுகி காலு லம்னகுமினல் முசல்லீன், நாங்கள் நரகத்துக்கு வாரது காரணம் இதுதான். லம்னகுமினல் முசல்லீன், தொழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. வலமுனக்கு நுத்தாய்முல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணாக அரட்டை அடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், வீண் பேச்சில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களோடு நாங்கள் இருந்தோம் என்று சொல்லுவாங்க. அடுத்தும் சொல்லுவோம், வகுன்னா நுகதிபியோமிதி, மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். அப்ப அல்லாஹ் இங்க சொல்றான், ஃபதரூம் யஹூது யஹூது நஹூத். அப்ப என்ன அர்த்தம் என்றா, குர்ஆன கையில எடுத்து ஒரு மணித்தியாலம் ஓத இயலாது, 3 மணித்தியாலம் என்னால பேஸ்புக்ல இருக்க முடியும் என்றால் ஹவுத், 3 மணித்தியாலம் யூடியூப்ல இருக்க முடியும், 3 மணித்தியாலம் வாட்ஸ்அப்ல இருக்க முடியும் ஹவுத். நபியை விடுங்க, ஃபதுஹும் யஹூது வயலஅபு, அவங்களுக்கு கியாமத்தினால் வரும் வரை விடுங்க. அப்படி விடப்பட்டு வந்தால்
இபாதை செய்ய இல்ல, குர்ஆன் ஓத இல்ல, அல்லாஹ்வை நெருங்க இல்ல, கடமைகளை பால்படுத்தினோம், ஏவல்களை எடுக்க இல்ல, விலக்கல்களை தவிர்த்து கொள்ளவில்லை, இப்படி வாழ்ந்து விட்டு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிவிட்டு நான் முழுக்க பேச்சு வீணான பேச்சு, நண்பர்களோடு பேச்சு, தேவையில்லாத நடவடிக்கைகள், பார்ப்பது அசிங்கம், கேட்பது அசிங்கம், ஆடல் பாடல், சினிமா கூத்து, பார்க்க கூடாத காட்சிகள், ஃபதருஹும் யஹூதூ, விடுங்க அவங்க அப்படியே மூழ்கி போகட்டும், விளையாடட்டும், வாழ்க்கை அப்படித்தானே, விளையாடிக்கொண்டே இருப்பார்கள், விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள், திடீர் என்று அல்லாஹ் பிடிப்பான், அப்பதான் நினைப்பான், யா அல்லாஹ் என்ன விட்டு, யா அல்லாஹ் எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு பணம் இருக்குது, கோடான கோடி சுத்தி இருக்குது, எவ்வளவு இருந்தது, யா அல்லாஹ் எல்லாத்தையும் தர்மம் கொடுக்கிறேன், ஒரு நொடி பொழுது தா, யா அல்லாஹ் எல்லாத்தையும் மூண்ட பேர்ல எழுதி வைக்கிறேன், முடியாது. அல்லாஹ் சொல்றான், விடுங்க அவங்க வீணானவற்றில் விளையாடி கொண்டிருக்கட்டும், மறுமை நாள் வரை அப்படி இருப்பார்கள், மௌத்து வந்துட்டா முடிஞ்சுது. அப்ப வீணான விஷயங்கள்ல நாங்க ஈடுபடும் பொழுது நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கடமையை பால்படுத்திட்டு போனா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்துவான். தொழாம இருக்கும் பொழுது அந்த எண்ணம் வர வேண்டும், நாளை மறுமையிலே நான் இழிவுபடுத்தப்படுவேன். பாவங்கள் செய்கின்ற பொழுது நாளை மறுமையிலே நான் இழிவுபடுத்தப்படுவேன். யாருக்கு முன்னால்? முழு மனித சமூகத்துக்கு முன்னால். அங்கு நபிமார்கள் இருப்பார்கள், ரசூல்மார்கள் இருப்பார்கள், தாய் தந்தை உற்றோர்கள் எல்லாரும் இருப்பார்கள், நல்லவர்கள் இருப்பார்கள், எல்லோரும் இருப்பார்கள். அப்ப அந்த நாள்ல இழிவு வரும். இங்க நீங்க வணக்க வழிபாடுகள்ல பொழுபோக்கு செய்தால், பிதாத்து தேவையற்ற விடயங்கள்ல பாவங்களை நன்மையா நினைச்சு செய்து கொண்டிருந்தால், பாவங்களில் தொடர்ச்சியாக இருந்தால், தொழுகையில் பேணுதல் இல்லாமல் இருந்தால், வீணான விடயங்களிலே மூழ்கி போய் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தூரமாகிவிட்டால், எல்லாருடைய கேள்வி விளையாட்டு, நம்ம என்ன மார்க்கம் படிக்கணுமே, இபாத செய்யணுமே, மார்க்கத்தை படிச்சு என்ன செய்ய, விளையாட்டு. அல்லாஹ் சொல்றத நாங்க வேற ஒரு கோணத்துல சொல்றோம், என்னால முடியாது. அப்ப எனவே நாம் எதற்காக வாழ்கிறோம், என்னுடைய இறுதி மூச்சு எப்பொழுது என்று தெரியாது, ஆனால் அதுக்கு முன்னால் என்னை நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், தயார் நிலை வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் ஒவ்வொரு பொழுதிலும் நீங்கள் நினைக்க வேண்டும், பாவம் செய்கின்ற பொழுது நாளை என்னுடைய முகம் இழிவு சொல்வதாக இருக்கும். எனவே தெளிவாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா இன்னும் சில இடங்களில் சொல்றான். எப்படி சொல்றான்டா, நாளை மறுமையில சிலருடைய முகம் எப்படி இருக்கும்டா, يوم تبيض وجوه وتسود وجوه يوم تبيض وجوه وتسود وجوه நாளை மறுமை நாளிலே சில முகங்கள் மின்னிக்கொண்டு பிரகாசமாக இருக்கும், சில முகங்கள் கருப்பாக இருக்கும். يوم تبيض وجوه وتسود وجوه سبحان الله. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஆழமாக பார்க்கணும் இப்படின்னால், சில முகங்களில் வெண்மை இருக்கும், மின்னிக் கொண்டிருக்கும், இலங்கிக் கொண்டிருக்கும். யா அல்லாஹ் எங்கட முகத்தை வெண்மையாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும், நாளைக்கு மின்னிக் கொண்டு இலங்கிக் கொண்டு வெண்மையாக இருக்கக்கூடிய முகங்கள் இருக்கும். அல்லாஹ் சூரா ஆலி இம்ரான்லே சொல்கின்றான், யாருடைய முகங்கள் கருப்பாக இருக்குமோ, யாருடைய முகங்கள் கருப்பாக இருக்குமோ, அவரை பார்த்து கேட்கப்படும், அகஃபர் தும்பாத ஈமானிக்கும் ஃபதூகுல் அதாப பிமா குந்தும் தக்ஃபுரூன். அல்லாஹ் கேட்கிறான், கேட்கப்படும் நாளை மறுமையில சில முகங்கள் வெண்மையா இருக்கும், சில முகங்கள் கருப்பா இருக்கும். கருப்பா இருக்கிற முகங்களை பார்த்து கேட்கப்படும், ஈமான் கொண்ட பின்னால் அல்லாஹ்வை நிராகரித்தீர்களா? இந்த நிராகரிப்பு பல வடிவங்களில் வரும். நேரடியான காபிர்களையும் குறிக்கும், ஈமான் கொண்ட பின்னால் ஈமான வாழ்க்கையில செயல்படுத்தாதவர்களையும் குறிக்கும். قال الامام حسن البصري رحمه الله عليه امام حسن البصري رحمه الله இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், முனாஃபிக்குகளை இது குறிக்கும், காஃபிர்களை குறிக்கும். இன்னும் சில அறிஞர்கள் வெண்மையாக இருக்கக்கூடியது அஹ்லுஸ்ஸுன்னாவுடைய முகங்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவர்களுடைய முகங்கள், நூதன அனுஷ்டானங்கள் வழிகேடுகளை பின்பற்றியவருடைய முகங்கள் கருத்ததாக இருக்கும். அப்படின்னா என்ன, இஸ்லாத்தை பின்பற்றியவர்களுடைய முகங்கள், இஸ்லாத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும். யார் இந்த உலகத்தில் தீமைகளை பொருட்படுத்தாமல் செய்தார்களோ அவர்களுடைய முகங்கள்
கருமையாக இருக்கும், இழிவு சூழ்ந்திருக்கும் அந்த சவாத். முகங்கள் என்று அல்ல வருது, அல்லாஹ் முகங்கள் சொல்லி போட்டு சொல்றான், அவருடைய முகங்கள் கருமை நிறைந்ததாக இருக்கும், அப்படியே கருப்பாக இருக்கும். கேட்கப்படும் அக்கஃபர் தும்பாத இமானிக்கும் ஃபதூகுல் அதாப பிமா குந்தும் தக்ஃபுரூன். சுபஹானல்லாஹ், இந்த வசனம் ஒரு அற்புதமான வசனம் சகோதரர்களே. இந்த உலகத்துல நாம் என்ன செய்யறோமோ அதனுடைய விபரீத நாளை மறுமையில விளங்கும். நாளை மறுமையில நீங்க பாவம் செஞ்சா, குறித்த ஒரு பாவத்தை செய்றீங்க, ஒரு மனிதன் வட்டியோடு தொடர்போடு இருக்கிறார், பொருட்படுத்துறது கிடையாது, காசு பணம் கைக்கு கிடைச்சா பொருட்படுத்துறதே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில் அல்லதீன ذلك بانهم قالوا انما البيع مثل الربا. யார் இந்த உலகத்துல வட்டியோட தொடர்பட்டிருந்தார்களோ, அது அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த கருமை நிற முகத்தோடு சேர்ந்து அவங்க பொருட்படுத்துறையில அது எப்படி இந்த பொருளாதாரத்துல கலக்குது, அது அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா அவங்க நாளை மறுமையிலே தீண்டியவரை போல நாளை மறுமையில ஏற்பாட்டப்படுவார். நம்ம சொல்லுவோம் பைத்தியாரன்னு சொல்லுமே, ஒரு இழிவான தோற்றத்துல, ஒரு இழிவான தோற்றத்துல தன்னையே ஒரு அசிங்கமா பார்க்கிற நிலையில் நாளை மறுமையில் எழுப்பாட்டப்படுவார். சுபஹானல்லாஹ். அப்ப சில மனிதர்களுக்கு இப்படி காட்சிகள் இருக்கிறது. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில தீமைகள் செஞ்ச அல்ல உடனே தண்டிச்சு எங்களை நரகத்துக்கு அனுப்புவான், இழிவுபடுத்துவான். அதுதான் இங்க நாங்க புரிஞ்சு வரணும். உலகத்துல நான் சில உதாரணங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி, உலகத்தில் இருக்கிற சாதாரண இழிவை கூட எங்களால பொருட்படுத்த முடியாது. என்ன புள்ள இன்னொரு ஒரு அந்நிய ஆணோட தவறான முறையில தொடர்பு ஏற்படுத்தி காதல் உண்டாகி ஒரு ஆணை திருமணம் அடித்துக் கொள்கிறாள், தவறான முறையில காதலிச்சு திருமணம் முடித்துக் கொடுக்கிறாள், இந்த ஒரு இழிவை என்னால தாங்க முடியாது, எத்தனையோ பெற்றோர்கள் தற்கொலை செய்த நம்ம பாக்குறோம், பாக்குறோமா இல்லையா? என்னால ஜீரணிச்சு கொள்ள முடியாது, என்ன மனைவி இன்னொரு ஆணோட தகாத தொடர்பு வைத்திருக்கிறாள், நவுஸ் பில்லாஹி மின்ஹா, அதை என்னால ஜீரணித்துக் கொள்ள முடியாது, நான் தற்கொலைக்கு போறேன். அப்ப இந்த இழிவை இழிவா பார்த்த நாங்க நாளை மறுமையில இந்த பிள்ளை நரகத்துல போய் கூனி குறுகி அந்த கருப்பு முகத்தோடு சாம்பலாக்கப்படும் பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கவாதிகள் இன்பத்தோடு இருப்பார்கள். நாம் இந்த உலகத்தில் இருந்து அதை சிந்திச்சு பார்க்கணும், அந்த நிலையை. அன்புக்குரிய சொல்ற, ஏன் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒன்று எக்ஸாம் வச்சு பாஸ் ஃபெயில் அல்ல, நீங்க ஃபெயில் ஆனா இழிவுபடுத்தப்படுவீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், அகஃபர்தும் பாதீமானிக்கும் ஃபதூகுல் அஸாப பிமா குந்தும் தக்ஃபுரூன். நான் ஹதீஸ் சொல்லல, ஒரு ஹதீஸ் தான் சொன்னேன், எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் நாளை மறுமையில எல்லா மக்களும் இருக்கின்ற பொழுது எல்லாரும் என்னுடைய குற்றம் குறையினுடைய பட்டியல் அப்படியே போடப்பட்டால், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, நீ உன்ன பட்டுளை வாசிப்பார். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரதின் கைரன் யரா وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَ. கட்டுகளவு நன்மை செஞ்சாலும் அதை நீங்க கண்டுகொள்வீங்க, கட்டுகளவு நீ பாவம் செய்தாலும் அதையும் கண்டுகொள்வீர்கள். இந்த உலகத்துல எதுவுமே அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான், அல்லாஹ் நாளை கேட்க மாட்டான், அல்லாஹ் இறக்க முடியவன் என்ற அந்த வார்த்தை நம்மளை ஏமாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம், மன்னிப்பான். ஆனால் ஒருவேளை அவன் பிடித்தால், என்னுடைய பிடி கடுமையானது என்றும் அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்தில் மனம் போன போக்கில் எப்படியும் பாடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுதா, அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் விதவிதமாக அவங்களை பிடிக்க ஆரம்பிப்பான், ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிப்பான். நாளை மறுமையில் எங்களுடைய முகங்கள் இழிப்படுத்தப்பட்ட நிலையில், எங்களுடைய முகங்கள் கருமையாக பார்க்கின்ற பொழுது, இவர் ஏதோ பாவி,
இவர் நரகத்துக்குரியவர் என்று எல்லாம் இழிவாக கருதி, சுபஹானல்லாஹ், அந்த இழிநிலையில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னென்ன விடயங்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சிறுக்கில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், விதாத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், முகஸ்துதியில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கடமைகளை பாழ்படுத்துவதில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கடமைகளை வீணடிப்பதில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் விட்டு உங்களை பராக்காக்கின்ற உலகத்தில் மூழ்கி போய் உலகமே வாழ்க்கை என்று மண்ணால் நிரப்பப்படும் பொழுது அந்த இறுதி நிலை நமக்கு அடைகின்ற அந்த நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வாயை மண்தான் நிரப்பும் என்று செல்லதாக சொன்னார்களே, கபருக்குள்ள வச்ச பிறகுதான் என்னுடைய ஆசை தீரும் என்று இருந்தால் நாம் நினைக்க வேண்டும், என்னுடைய முகம் இலங்கிக் கொண்டிருக்கின்ற முகமா, யௌம தபியல்லு வுஜூஹ், இலங்கிக் கொண்டிருக்கும் முகமா, வுஜூஹும் யௌமஇதின் முஸ்ஃபிரா, இலங்கிக் கொண்டிருக்கும் முகமா, அல்லது கருமை சூழ்ந்திருக்கக்கூடிய முகமா, அல்லது புழுதி படிந்த முகமா, அல்லது கருமை நிற இருளுக்குள்ளே மூழ்கிருக்கிற கருமை நிறைந்த அந்த கருமை நிறமா? ஒரு விடயத்தை தெளிவாக வழங்கிக் கொள்ளணும், இந்த உலகத்துல வெள்ளை கருப்பு என்பதெல்லாம் ஒன்று கிடையாது, அதுல இழிவு இதுல அப்படி எல்லாம் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அந்த நிறங்களை வச்சு நம்ம தீர்மானிச்சு கொள்ளக்கூடாது. அது மறுமையில் அல்லாஹு தஆலா சில தண்டனைக்கா சில விடயங்களை சொல்றான். இந்த உலகத்துல பிலால் ஹபஷியா தான் இருந்தார், எத்தியோப்பிய அடிமை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் அவருடைய பாதரட்சையின் சத்தத்தை கேட்டாங்க. சொர்க்கவாதி பிலால், உங்களோட சொத்தம், நான் சொர்க்கத்துக்கு போறேன். பிலால், உங்களோட பாதரட்சையின் சத்தம் கேட்டது பிலால், என்ன செய்யறீங்க? யார சொல்ல, நான் பெருசா எந்த அபலுமே செய்யல யார சொல்லலாம், ஆனா நான் இஸ்லாத்துக்கு வந்ததுல நான் செய்யாமல் எப்பொழுது உது எடுத்தாலும் உதுவுக்காக ரெண்டரக்கா தஹியத்துல் உது தொழுவேன். அந்த பிலால் உலக மக்களுடைய பார்வையில கருப்பர் ஹபஷி, ஆனா அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அவர் இகாம சொல்லி அனுமதிச்சால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னுக்கு போவாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இந்த உலகத்திலேயும் கண்ணியம், மறுமையிலையும் கண்ணியம். அப்ப எனவே இந்த கருமை என்று சொல்வது, அது அல்லாஹ் கொடுக்கின்ற கருமை, அது நம்மளால் கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ் சூரா தாஹாவில் சொல்றான், கடைசியாக இந்த ஒரு வசனத்தோடு நான் முடிச்சு கொள்வோம். அல்லாஹ் சூரா தாஹாவில் சொல்றான், இந்த கருமை நிற முகத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். சூருதப்படும் சூருதப்பட்டால் முஜ்ரிம்கள், பாவிகள், முதலாவது வசனத்துல சொன்னோமே, கண்கள் நீல நிறமா இருக்கும், நீல நிற கண்கள், கருப்பு முகம். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? அந்த பதட்டமும் இழிவும் தாங்கிக் கொள்ளாத ஒரு நிலையில் அவருடைய கண்கள் நீலமாக இருக்கும். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், சில மக்கள் அதை அப்படியே இந்த கண்களை நீளமா மாத்துறாங்க, ஏதோ இதெல்லாம் போட்டு. அப்ப அல்லாஹ் ஒரு அடையாளம் அங்க சொல்றான், நீல நிற கண்கள், வனஹ்ஷுருல் முஜ்ரிமீன், பாவிகளை எழுப்புவோம், யௌம இதின் ஸுர்கா. எப்படின்னா அவருடைய கண்கள் நீல நிற கண்களாக இருக்கும், முகம் கருப்பாக இருக்கும், கருமை இருள் சூழ்ந்திருக்கும், பார்வைகள் கீழே இருக்கும், கண் நீளமாக இருக்கும். அல்லாஹ் இதை சொல்லி போட்டு சொல்றான் அடுத்த வசனத்துல, அந்த மறுமை நாளையில் கூடி குறுகி போய் என்ன நடக்கும், என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் என்று அவருடைய கண்களுடைய பார்வைகள் எல்லாம் நீல நிறமாக மாறி, கண்கள் எல்லாம் அப்படி நீலமாக மாறி, பார்வைகள் எல்லாம் இழிவுபட்டதாக மாறி, முகங்கள் எல்லாம் கருப்பாக மாறி இருக்கின்ற அந்த வேளையிலே பாவிகள் ரகசியம் பேசுவாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவங்க ரகசியம் பேசுவாங்க. எப்படி ரகசியம் பேசுவாங்க தெரியுமா? நாங்க எல்லாம் உலகத்துல 10 நாள் தான் இருந்தோம் அப்படின்னு யோசிப்பாங்க, பேசுவாங்க, ரகசியமாக பேசுவார்கள். நீங்க எல்லாம் உலகத்துல 10 நாள் தான் இருந்தீங்க. ஏன் அல்லாஹ் இதை சொல்றான்? அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்களில் கொஞ்சம், அவர்கள் அந்த பேசுற ரகசியம் பேசுறதுல இன்னும் சிலர் இருப்பாங்க, ஓரளவு அறிவு கொடுக்கப்பட்டவங்க, கொஞ்சம் அறிவா பேசக்கூடியவங்க, நல்லா குர்ஆன் சொல்லி போட்டு அவங்க சொல்லுவாங்க, ஒரே நாள் தான் இருந்தீங்க உலகத்துல. ஏன் அப்படி பேசுறாங்க? இந்த ஒரு 10 நாளைக்கு தான் இவ்வளவு வாழ்க்கையை அர்ப்பணிச்சோம். அப்ப அந்த நேரத்துல உணர்வோம்,
இந்த ஒரு பத்து நாள் அதான் மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பத்து நாள் அவங்க சொல்லுவாங்க அது பிழை, ஆனா ஒரு நாள் என்று சொல்லுவாங்க அதுதான் சரி. அப்ப அந்த ஒரு நாள் மறுமையினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நீ உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு நாளுக்கு தான் இவ்வளவு வாழ்ந்திருக்கிறீங்க. இந்த ஒரே ஒரு நாளைக்குத்தானா நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சேன், தொழுகையை விட்டேன், நோம்பை விட்டேன், குரான விட்டேன், திக்ர விட்டேன், சகாத்தை விட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டேன், ஹலால் ஹராம் பேணாம இருந்தேன், இந்த ஒரு நாளுக்காகத்தானா என்று இழிவுபட்ட நிலையில் பேசிக் கொள்வார்கள். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்ஸீர்ல சொல்லும்போது சொல்கிறார்கள், அவர்கள் தங்களை தானே ஒரு அற்பமாக அடே அற்ப, அதாவது அந்த ஒரு அழிஞ்சு போற துனியாக்கவன் இந்த ஆகிரத்தை விட்டுட்டோமோ என்று கைசேதப்படுகிற நிலை. அல்லாஹ் அங்கு அவர்களை கைசேதப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சொல்லுங்களே, இதை விட வேற தெளிவா எப்படி எங்களால நாம அல்லாஹ் எவ்வளவு அல்லாஹ் புரியும்படி சொல்லி தருகிறான். அடியார்களே, இந்த அடியார்களே, இந்த உலகம் உங்களை மதிமயக்கி விடக் கூடாது. அல்லாஹ் விட்டும் ஏமாற்றக்கூடிய ஒன்று ஏமாற்றி விடக் கூடாது. நாளை மறுமையிலே அவங்க பேசிக்கொள்ற நிலை நீல நிற கண்களோடு கருப்பு தோற்றத்தோடு இழிபட்ட நிலையிலே, நாங்க பத்து நாள் தானே இருந்தோம், ஒரு நாள் தானே இருந்தோம், சுபஹானல்லாஹ், அந்த பத்து நாளைக்கு அவண்டியமா இவ்வளவு அடிபிடிப்பட்டோம். ஒரு நிலத்துக்காக சண்டை, காசு பணத்துக்காக சண்டை, கௌரவம், எனக்கு மரியாதை வேணும், தற்பெருமை, பெருமை, பொறாமை, வஞ்சகம், பழி தீர்த்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு விட்டு கொடுக்காமல் மன்னிக்காமல் இந்த ஒரு நாளுக்காக அற்ப துனியாவுக்காக இதற்காகவா நாங்கள் சண்டை பிடித்து கொண்டோம், இதற்காகவா நாம் பல வருடங்களை அல்லாஹ்வை மறந்து செலவழித்தோம். அன்புரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் இப்படியெல்லாம் பேசுவாங்க, நாளை மறுமையில் இப்படியெல்லாம் கைசேதப்படுவாங்க. இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய மிக பிரதான பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை பத்தி நினைக்காம பொடுபோக்கிலே இருப்பாங்க. சில பொழுது ஒரு மனிதனுக்கு வரும், நான் நாளைக்கு தொழணும், நாளைக்கு நோன்பு பிடிக்கணும், இவாது செய்யணும், நாளையில இருந்து நான் என்ன கடமைகளை ஆரம்பிப்பேன் என்ற உள்ளத்துல எண்ணத்தை வந்து எப்படியோ எடுத்துருவாங்க. ஆனா அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்துறது செய்தா விட மாட்டான். அவர்கள் தான் இவர்கள். எந்த ஒரு நன்மை செய்ய நினைத்தால் அதை உடனே செய்து விடுங்கள். எந்த ஒரு தீமையை செய்யும் பொழுதும் என்னுடைய முகம் இழிவுபடுத்தப்படும், என்னுடைய முகத்தில் கருப்பு நிறத்தோடு நான் எழுப்பாட்டப்படுவேன், கூனி குறுகி போயிருப்பேன் என்ற அந்த உணர்வு வர வேண்டும். பாவம் செய்கின்ற பொழுது இந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு சின்ன பாவத்தை செய்யும் பொழுது நாலு பேர் பார்த்தா என்னை எப்படி அசிங்கமா நினைப்பாங்க என்று நினைக்கக்கூடிய நாம், நாளை மறுமையில இதே பாவத்தை அல்லாஹ் பகிரங்கப்படுத்தினால், உலக மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் இழிவுபடுத்தினால், நீ கருத்த முகத்தோட நீல நிற கண்களோடு வரும் பொழுது மக்களுக்கு யாருமே சொல்லாமல் அவர்களை புரிந்து கொள்வார்கள், நீ ஒரு பாவி, ஒரு முஜிரிம், அல்லாஹ் புறக்கணித்தாய், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை மறந்து வாழ்ந்தாய், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையையும் புறக்கணித்தாய், அல்லாஹ் உன்னை மறந்துட்டான். சில மனிதர்கள் எல்லாம் குருடராக இருப்பான் அல்லாஹ் தாலா. அன்புரிய சகோதரிகளே, இந்த இழிவுபட்ட நிலையிலிருந்து எங்களை மாத்தி கொள்ளணும் என்று சொன்னால் நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக் கொள்ளணும்? எப்பொழுதும் ஒரு பாவத்தை செய்கிற பொழுது மனசுல ஒரு கேள்வியை எழுப்புங்க, இந்த பாவம் என்ன நாளை மறுமையில் எல்லாருக்கும் முன்னால என்ன இழிவுபடுத்தும், செய்யத்தானா வேணும். அல்லாஹ் இதை பிடிச்சிட்டான் என்றா நான் எந்த ரப்ப நம்பினேனோ, எந்த ரப்ப ஈமான் கொண்டிருக்கிறேனோ, அந்த ரப்ப என்ன பிடிச்சிட்டான், என்ன நிலை அப்படின்னு கேள்வி கேளுங்க. இந்த உலகத்துல வேண்டாம், உமா வாப்பா பெற்றோர்கள் ஏதாவது நடந்தா பாதுகாப்புக்கு ஓடி வருவாங்க. நாளை மறுமையில் உங்களை நீங்க தான் பார்த்து, யா நஃப்ஸி, என்ன 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 நான் என்னப்பா என்ன, யா அல்லாஹ், அங்கு போய் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது சகோதரர்களே, யாரும் வரமாட்டார்கள். நீ எதனை இங்கு செய்தாயோ அதனுடைய பலனை அங்கே அனுபவிப்பாய். எனவே நாம் யோசிக்கணும், சிந்திக்கணும், நல்ல முறையில சிந்தித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்கின்றான், நாளை மறுமையில எல்லாம் இரண்டு ஓடுவாங்க, எல்லாரும் உங்களை விட்டு இரண்டு ஓடுவார்கள். அந்த நேரத்தில் அமல் இருந்தால் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய், அல்லாஹ் உனக்காக செஞ்சேன், யா அல்லாஹ் உன்னை பொருத்தத்துக்காக செஞ்சேன், யா அல்லாஹ் மூமின்களை முத்தகைங்களை அல்லாஹ் பாதுகாப்பான், அவர்களுடைய முகங்கள் அல்லாஹ் இறங்க செய்வான், அவர்களை ஒளியிலான மேடைகளில் அமரச் செய்வான், மூமின்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது போன்று முனாஃபிக்குகளையும் காஃபிர்களையும் அல்லாஹ் நிச்சயம் இழிவுபடுத்துவான். அந்த இழிவடைந்த முகங்களாக எங்களுடைய முகங்கள் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நாளை வறுமையிலே சொல்லுவான், யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா فَادْخُلِي فِي عِبَادِي وَادْخُلِي جَنَّتِي.
التي يا ايتها النفس المطمئنه பாவங்கள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நன்மையோடு வாழ்ந்து நன்மையோடு மரணிக்கின்ற பொழுது அந்த அமைதி பெற்ற ஆன்மாவை அல்லாஹ் அழைத்து சொர்க்கத்துக்குள்ள போ, இந்த அடியார்களோடு சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசித்து விடு என்று கண்ணியப்படுத்துகின்ற ஆன்மாக்களாக எங்களுடைய ஆன்மாக்களை எங்களுடைய ஆன்மாக்களை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். இழிவு சூழ்ந்த அந்த நாளில் எங்களுடைய முகங்கள் இழிவுபடுத்தப்படாமல் இருக்க அல்லாஹ்வுடைய போதனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி நாளை மறுமையிலே நபிமார்கள் சித்திக்கீங்கள் சுகதாக்களோடு இருக்கின்ற அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.